மக்களவை தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெறாததால் மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை பலத்தை இழந்தது பாஜக. மாநிலங்களவையில் 4 நியமன எம்பிக்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 86 குறைந்தது. பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல். காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சென்னையில் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிய பங்கீட்டை பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க நடவடிக்கை. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. தண்ணீர் திறந்துவிட முடியாது என அறிவித்திருக்கும் கர்நாடக அரசுக்கும் கண்டனம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தவர்களில் மேலும் 1,48,000 பேருக்கு உரிமை தொகை. வங்கி கணக்குகளில் தலா 1,000 ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது. அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூரில் உள்ள பள்ளியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் MKStalin. பெற்றோருக்கு உரிய பாச உணர்வோடு உருவாக்கியதுதான் காலை உணவு திட்டம். முதலமைச்சர் MKStalin பெருமிதம். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர ஒன்றிய அரசு தயாரா? முதலமைச்சர் MKStalin கேள்வி. அமலாக்கத்துறை சட்ட மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாக்களாக நிறைவேற்றியது செல்லுமா? விசாரிக்க அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பிஆர்எஸ் கட்சியை பாஜகவுடன் இணைக்க டெல்லியில் பேச்சுவார்த்தை. அதிருப்தியால் காங்கிரஸ் கட்சிக்கு தாவும் பிஆர்எஸ் கட்சியின் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னணி தலைவர்கள். கட்சித் தலைவர் சந்திரசேகர் ராவுக்கு முற்றும் நெருக்கடி. பழனி அருகே விவசாய நிலங்களில் சுற்றித் திரியும் காட்டு யானை. வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறை தீவிரம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோசன நிலை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் தென்காசி குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை.